வணக்கம் மக்களே, நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது எல்இடி கண்ணாடி. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபோல்ஸ்கோப். சரி, நம்ம 1வதுலேருந்து 12வது வரைக்கும் படிச்சிருப்போம். ஆனால் இதில் இந்த மைக்ரோஸ்கோப் அப்படின்ற விஷயத்துக்கு வந்தால் மட்டும் என்றைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது லேபில் பார்த்துருப்போம். அதுலேயும் கவர்மெண்ட் ஸ்கூலில் பசங்க படிக்கிற பசங்களுக்கு அதை கண்ணிலே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. நான் 12வது வரைக்கும் படித்தேன், இத்தனைக்கும் பயாலஜி குரூப் படித்தேன், என் கண்ணில் மைக்ரோஸ்கோப்பே காமிக்கல. சரி, என்ன பண்ணுறது, அதோட காஸ்ட்டும் அதிகம், அதை விட நம்ம எஜுகேஷன் சிஸ்டமும் கொஞ்சம் சரி விடுங்க, அதை பற்றி நம்ம பேச வேணாம். சரி, இதுக்கு ஒரு முடிவாக அமெரிக்காவில் ஒருத்தர் ஃபோல்ஸ்கோப்புன்றதை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ஃபோல்ஸ்கோப் கண்டுபிடிச்சவர் பார்த்திங்கன்னா மனு பிரகாஷ். இவர் வந்து அமெரிக்காவில் வாழ்ந்தாலும் இந்திய வம்சாவளி அப்படின்றதில் நம்மளுக்கு ஒரு சின்ன பெருமை. சரி, இந்த ஃபோல்ஸ்கோப் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவல்லலாம் இல்லைங்க, ஒன்றுமே இல்லாத சிம்பிள் கான்செப்டுங்க. ஒரே ஒரு பேப்பரு, அதுக்கப்புறம் ஒரு பால் லென்ஸ். இந்த பால் லென்ஸ்னால் நீங்கள் கேட்ரிஜ் பெனில் பார்த்துருப்பீங்க, அந்த கேட்ரிஜை வந்து லாக் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பால் மாதிரி இருக்கும், அந்த பால் தாங்க, அந்த பாலே தான் லென்ஸாக இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பால் லென்ஸ், அப்புறம் இடையில வந்து ஒரு ஸ்லைடு வைக்கிறதுக்கான பேப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்டேட் பண்ணி லைட்டு, இந்த மூணையும் வச்சு தாங்க அந்த மைக்ரோஸ்கோப் செஞ்சுருக்காங்க. சாரி, ஃபோல்ஸ்கோப் செஞ்சுருக்காங்க. இந்த ஃபோல்ஸ்கோப் யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப ரிசர்ச் பண்ணுற லெவல்லலாம் இல்லை, பேசிக்காக ஸ்கூல் லெவலில் நம்ம எல்லாத்தையுமே இதில் பார்க்கலாம். இந்த ஃபோல்ஸ்கோப் பார்த்திங்கன்னா ஒரிகமி அப்புறம் ஃபிசிக்ஸ் இது ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவையாக இருக்குது. முதல்ல சொன்ன மாதிரி இதில் மூணு லேயர் இருக்குது. இந்த மூணு லேயரில் வந்து முதல் லேயரில் அந்த பால் லென்ஸ் இருக்கும். பொதுவாகவே லென்ஸ் தான் என்ன பண்ணுன்னா இருக்கிற இமேஜை வந்து பெருசாக காமிக்கும். இந்த பால் லென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இமேஜை பெருசாக காமிக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்லைட் லேயரில் வந்து நம்மளுக்கு தேவையான ஸ்பெசிஃபன், அதாவது எதை நம்ம பார்க்க போகிறோமோ அதை வந்து அந்த ஸ்லைட் லேயரில் வச்சு நம்ம பார்க்கலாம். பகல் நேரத்தில் சன்லைட்லேயே இதை வச்சு பார்க்கலாம். மற்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யூவி லைட் வச்சுருப்பாங்க 3வது லேயரில், அந்த யூவி லைட்டை வச்சு நம்ம பார்க்கலாம். இப்படி தான் இந்த ஃபோல்ஸ்கோப் வந்து பேசிக்காக வேலை செஞ்சிட்ருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டிஐஒய் மெட்டீரியல், நீங்களே வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஃபோல்ஸ்கோப் வந்து ஹேண்டில் பண்ணுறது ஈஸி, எடுத்துகிட்டு போகிறது ஈஸி. முக்கியமாக ஸ்கூல் லெவலில் இதை கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் பசங்களுக்கு நாலேஜை கொண்டு வர முடியும். இது அவ்வளோ ஒன்றும் காஸ்ட் இல்லைங்க, $1 கம்மியான ரேட்டில் தான் இது கிடைக்குது. இதை வந்து நம்மளே மேக் பண்ணலாம், பட் அதை வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியுமா தெரில. பட் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 385 ரூபாய்க்கு வித்துட்ருக்கு. ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் ஃபெசிலிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க, அதாவது ப்ரொஜெக்ஷன் மூட், அப்புறம் ரெக்கார்டிங் மூட், அதாவது மொபைலை வச்சு ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த ஃபோல்ஸ்கோப் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல்ஸ்க்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ இது ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உண்மையாகவே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இது யூஸ்ஃபுல்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.